செல்லும் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த உலகத்துல நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்போட இல்லையில சிக்கி தவிக்கிறாங்க. அவங்களால ஃப்ரெண்ட்னு சொல்லிக்க முடியல, லவர்னு சொல்லிக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு பார்டர் லைன் தான் ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னையோட நம்ம ஸ்டோரியும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தாய் மூவியான ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்ற 2019 ரிலீஸ் ஆன ஒரு ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட IMDb ரேட்டிங்ஸ் பாத்தீங்கன்னா 7.2 ஸ்டார்ஸ் அவுட் ஆஃப் 10 இருக்கு. இது ரொம்பவே நல்ல ஒரு ரேட்டிங். அதோட ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு நான் குறிப்பிட்ட வியூஸை டார்கெட்டாக வச்சிருக்கேன். அதனால ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் மேக்ஸிமம் வியூஸ் கொடுங்க. அதோட இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் அக்கௌண்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே போல் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதோட ஃப்ரெண்ட்ஸ், 80% ஆஃப் என்னோட ஆடியன்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் நீங்கள் அதில் ஒருத்தராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதோட நம்ம சேனலில் முக்காவாசி பேர் பார்க்கறது பெண்கள் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணலாம். அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த மூவியோட ஸ்டார்டிங்கில் கிங் அப்படின்ற பொண்ணை காட்டுறாங்க. அவளோட அப்பா அவளை ஸ்கூலுக்கு விட வராரு. கிங்கை பார்க்கறதுக்கு அவள் ரொம்பவே சைலண்ட்டான டைப்பாக தெரிஞ்சா. ஆனால் ஒன் ஸ்கூலுக்குள்ள நுழைஞ்சாலோ இல்லையோ அவள் ரொம்பவே கம்ப்ளீட்டாக மாறி இருக்க மாதிரி தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் வேகமாக ஓடி வந்து ஸ்கூலோட பின்னாடி செவத்தொழியாக அவள் குதிச்சு வெளியில் வந்துடுறா. ஏன்னா அவளோட ஃப்ரெண்டான பாம் அந்த இடத்துல ரெடியாக காரில் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் இங்கே நமக்கு தெரியுது அந்த கிங்கோட அப்பா அவளை ஸ்கூலில் விட்ட உடனே அன்னைக்கு அவரோட பிஸ்னஸ் வேலையாக அவர் ஊருக்கு போறாருன்னு. ஆனால் கிங்குக்கு டவுட் இருந்துச்சு அவளோட அப்பாவுக்கு சீக்கிரட்டாக வேற ஏதாவது அஃபேர் இருக்கான்னு. அதனால கிங் என்ன பண்ணனா அவளோட ஃப்ரெண்டான பாம் கூட சேர்ந்து அவளோட அப்பாவோட வண்டியை அவளும் ஃபாலோ பண்ணி அவர் போன ஏர்போர்ட்டுக்கு அவளும் போயிடுறா. அதோட சேம் ஃப்ளைட் பிடிச்சி அவளோட அப்பா போன அதே ஊருக்கு அவங்களும் போறாங்க. அதோட அவர் தங்க போற அதே ஹோட்டல், அதில் கூடவே அவர் புக் பண்ணியிருந்த அதே ரூமுக்கு பக்கத்துலேயே அவங்களும் ஒரு ரூமை புக் பண்ணிக்கிறாங்க. அங்கே அவங்க செவத்தில் காதை வச்சு பக்கத்து ரூமில் என்ன நடக்குது அப்படின்றத கேட்க முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அப்படி பண்ணியும் அவளுக்கு எதுவும் கேட்கல. அதனால பாம் என்ன பண்ணுறானா அங்கே இருந்த ஒரு சாக்கெட்டில் அவள் ஒரு கிளாஸை வச்சு அவன் கேட்க முயற்சி பண்ணுறான். ஏன்னா அது ஒரு காலி இடமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம் சொல்கிறான் கிங் கிட்ட, பா இங்கேருந்து போயிடலாம், இனிமே இங்கே இருக்க வேணாம் அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த கிங் ஓன்னு அழுவுறான். ஏன்னா எதிரில் இருக்கிற ரூமில் அந்த கிங்கோட அப்பா வேற ஒரு பொண்ணு கூட இருந்தார். ஆனால் கிங் அவளோட அப்பாவை பார்த்து பேச போறா. அந்த இடத்துல பாம் அவளை தடுத்து நிறுத்தி வேண்டான்னு சொல்கிறான். ஏன்னா அந்த நேரத்தில் அப்படி பண்ணுறது சரியில்லைன்னு தோணுச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த ஃப்ளைட்டில் ரிட்டர்ன் ஆகுறாங்க. ஃப்ளைட்டில் வந்துட்டு இருக்கும்போதோ கிங் ரொம்பவே சோகமாக இருந்தா, கவலையாக அழுதுகிட்டே இருந்தா. ஏன்னா அவளோட அப்பா அவளுக்காக எவ்வளோ பண்ணுறாரு, ஆனால் அவளோட அம்மாவை எவ்வளோ சீட் பண்ணுறாரு அப்படின்றத நினச்சி. அதோட அப்படி கவலையா இருக்கிற கிங்கை பார்க்க முடியாம பாம் ஒரு விஷயம் சொல்றான். அவனோட மூட சரி பண்றதுக்கு பாம் சொல்றான், என்னோட அப்பா அம்மாவும் டைவர்ஸ் பண்ணிக்கிட்டாங்க, ஆனா இப்ப எல்லாமே நிலைமை சரியா இருக்கு அப்படின்னு சொல்றான். ரெண்டு பேரும் அவங்கவுங்க லைஃப் பொறுத்த வரைக்கும் சந்தோஷமா தான் இருக்காங்க. அதோட யார் உன்னை விரும்பினாலும் விரும்பலைனாலும் நான் உன்னை என்னைக்குமே விரும்புவேன் கிங் அப்படின்னு பாம் சொல்றான். அதுக்கப்புறம் அந்த கிங் அவனை ஹக் பண்ணிக்கிட்டு அவ கேக்குறான், பாம் லவ்லாம் ஓகே தான், ஆனால் எந்த மாதிரியான லவ் பண்ணுற அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அந்த பாம் பயந்துக்கிட்டே அவன் சொல்கிறான், ஃப்ரெண்ட்ஷிப்பான லவ் தான் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நம்ம ரெண்டு பேரும் ஸ்பெஷலான ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலாக பாம்க்கு கிங்கை ரொம்ப பிடிக்கும், அவளை கேர்ள் ஃப்ரெண்டாக விரும்புகிறான். ஆனால் நீரில் உண்மையை சொல்ல அவனுக்கு தைரியம் இல்லை. பாம்பை பொறுத்த வரைக்கும் அந்த கிங்கோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கிறதே அவனுக்கு ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு காட்டுறாங்க, கிளாஸ் ரூமில் அந்த கிங் பாம் ரெண்டு பேருமே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போது லூயிஸை காட்டுறாங்க. லூயிஸை கிங்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. பாமோட கண்ணியதிலேயே லூயிஸ் கூட சிரித்து பேசிட்டு போயிடுவான் கிங். அவங்க ரெண்டு பேரும் சிரித்து பேசிக்கிட்டே ஒன்றா போயிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு பொறுக்க முடியாமல் பாம் அவங்க பின்னாடியே ஓடி வேகமாக அந்த லூயிஸ் கையிலிருந்த கிட்டார படிங்கி அவனோட தலையிலேயே ஓங்கி அடிச்சிடறான். அப்புறமா தான் நம்ம காட்டுறாங்க, இது எல்லாமே அந்த பாமோட இமேஜினேஷனில் தான் நடந்துச்சு. ஏன்னா ரியாலிட்டியில் அந்த பாமால் ஒன்றுமே செய்ய முடியல. அவன் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு நின்றுட்டு இருந்தான். இது வரைக்கும் நடந்த இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாத்தையுமே அந்த பாம் இப்போ அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கதையாக சொல்லிகிட்ருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதோட இப்போ ப்ரெசண்டில் அந்த பாம் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லை, அவன் ஒரு பார்ட்டியில் இருக்கான். இது எல்லாத்தையுமே அவனோட மூணு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவன் கையில் கிளாஸை வச்சுக்கிட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட அவங்க எல்லாருமே கிங்கை லவ் பண்ணாங்க. ஆனால் கிங் ஒருத்தரையுமே கண்ணு எடுத்து கூட பார்க்கல. அதோட அதே பார்ட்டியில் கிங்கும் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அவன் ஸ்டேஜில் சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தான். பாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருந்தான். அதே போல் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் அவன் கிட்ட தன்னோட லவ்ஸை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அந்த பாமோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, அவங்கள லவ்வர்ஸ்ன்னு சொல்கிறவங்க யாருமே ரிட்டர்ன் லவ் பண்ணல, அவங்க மட்டும்தான் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. அங்கே இருந்த அந்த பாமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களோட லவ் ஸ்டோரியோட சொந்த சோக கதைக்காக சியர்ஸ் பண்ணிக்கிட்டு அவங்க ட்ரிங்க் பண்ணுறாங்க.
அதோட எல்லாருமே 3 இல்லைன்னா 5 வருஷத்துக்கு தான் ஃப்ரெண்ட் ஜோன்ல இருந்தாங்க. ஆனா ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, நம்ம ஹீரோவான பாம் மட்டும்தான் 10 வருஷமா அவன் ஃப்ரெண்ட் ஜோன்லயே இருக்கான். இந்த பாமோட ஸ்டோரியை கேட்டுட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஏன்னா பாம் அவனோட உண்மையான லவ்க்காக அவன் 10 வருஷம் அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்திருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவான பாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு திரும்பவும் இன்னொரு வாட்டி ஸ்டோரியை சொல்கிறான். அதுக்கப்புறமா நடந்த விஷயத்த எல்லாமே அவனோட லைஃப்பில் அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையுமே அவன் சொல்லிடுறான். ஸ்கூல் பாஸ் அவுட் ஆனதுக்கப்புறமா பாம் ஒரு ஏர் ஹோஸ்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் 2010லேருந்து 2016 வரைக்கும் அவன் இதுக்கு நடுவில் பல பெண்களை பார்க்குறான் அவனோட லைஃப்பில். ஆனால் எந்த பொண்ணுமே அவன் கூட உண்மையாக இல்லை, எல்லாருமே பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பாம் அந்த ஒவ்வொரு பொண்ணுங்க கூடயும் ஒவ்வொரு டைமில் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ அவன் எல்லார் டைம்லேயும் அந்த கிங் கூட அவன் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தான். கிங் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்ததுனால அந்த பாம்க்கு அவள் தான் ரொம்பவே முக்கியமானவளை தெரிஞ்சா. அதோட மற்ற யாரையும் விட அவன் அவளுக்கு தான் ரொம்பவே ப்ரையாரிட்டியும் கொடுத்தான். இதுக்கு நடுவில் கிங் லூயிஸ் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா. அதுக்கப்புறமா லூயிஸ் அவளை விட்டுட்டு பிரேக்கப் பண்ணிட்டு போன அந்த கஷ்டமான டைமில் கூட பாம் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாக கிங்குக்கு சப்போர்ட்டாக இருந்தான். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த கிங் ஆஃபீஸ் போகிறா. அங்கே அவளோட பாஸ் கூட அவளுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த பசங்களோட வலையில் விழாதுன்னு, உன்னோட வாழ்க்கையை நீயாவே வாழு அப்படின்னு. இதை கேட்டுட்டு அந்த பாமும் பயப்படுறான். எங்கே அந்த கிங் தன்னை விட்டுட்டு ஒரேடியாக போயிடுவாளோ அப்படின்னு. ஆனால் கிங் தன்னோட லைஃப்பில் அவளுக்காக பிறந்தவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தான், அவளுக்கு மட்டும் சொந்தமானவனுக்காக. அதுக்கப்புறம் ப்ரெசென்ட்டில் இருக்கிற ஸ்டோரியை காட்டும் அந்த பாமோட ஃப்ரெண்ட்ஸ் பாம் கிட்டே கேட்குறாங்க, அதுக்கப்புறம் அவள் உன்னை மீட் பண்ணாளா அப்படின்னு. அது நீ தானே அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அந்த பாம் சொல்கிறான், ரொம்பவே கவலையான விஷயமே இங்கே தான் நடக்குது. அப்புறமா தான் நமக்கு தெரியுது அது பாம் இல்லை அப்படின்னு. ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு சமயம் பாமோ கிங் ரெண்டு பேருமே ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தாங்க. அப்போ அந்த கிங் பாம் கிட்டே சொல்கிறா, டெட் அப்படின்றவர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அந்த பார்ட்டியை ஆர்கனைஸ் பண்ணுறவர் டெட்டாக இருந்தார். கிங் அந்த மேனேஜராகவும் இருந்தா. அதோட சிங்கிங்லேயும் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த டெட் பார்த்தோன்னே அவங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போயிடுச்சு. கிங்குக்கு லூயிஸை கம்பேர் பண்ணும்போது அந்த டெட் ரொம்பவே நல்லவனாக தெரிஞ்சான். அதோட டெட் அந்த சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து இறங்கி வந்து கிங்கை சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண கூப்பிடுறான். டெட் அந்த கிங்கை ஸ்டேஜ்க்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு முன்னாடி அந்த பாம் கிட்டே சொல்கிறான், இங்கே யாராவது பொண்ணை உனக்கு பிடிச்சா எனக்கு கண்டிப்பாக நான் நம்பர் வாங்கித்தரேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் அதை கேட்டுட்டு அந்த கிம் சொல்கிறான், உனக்கு தெரியாதா பாம் ஏற்கனவே ஒரு ப்ளே பாய், அவன்கிட்ட இதை விட எக்கச்சக்கமான கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்துட்டு பாம்க்கு ரொம்பவே ஜெலசியாக ஃபீல் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம காட்டுறாங்க, அந்த கிங் சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஸ்டேஜ்லேருந்து எதிர்பாராத விதமாக கீழே விழுந்துடுறா. அதோட அவளை ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகும்போது யாரோ ஒருத்தர் தான் அவள் கூட வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல பாம் டேட் ரெண்டு பேருமே இருந்தாங்க. அந்த இடத்துல அந்த கிங் பாமை பார்த்து சொல்கிறா, நீ போய் ட்ரிங்க்ஸ் குடி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவள் கூட ஆம்புலன்ஸில் போனது டேட் தான். அந்த விஷயம் அந்த பாம்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அந்த விஷயம் அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவே. அதோட ப்ரெசன்ஸில் நமக்கு அந்த ஸ்டோரியை பாம் சொல்லிட்டு இருக்கும்போது அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸுமே அந்த பாமோட வலியை உணர்ந்தாங்க. ஏன்னா அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுமே அவங்க லவ் பண்ண அந்த நேரத்தில் இதே மாதிரி தான் அவங்களும் ஃபீல் பண்ணாங்க. அதோட அவங்கள லவ் பண்ண பொண்ணுங்களும் இதே மாதிரி தான் விட்டு போயிடுவாங்க. அதோட அவங்க சொல்லிக்கிறாங்க, ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்றது ஜெயில் மாதிரி, இதுலேருந்து வெளியே வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படின்னு. ஆனால் அந்த பாம் சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் லைஃப்பில் அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதோட அந்த மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த பார்டர் லைனை கண்டிப்பாக கடந்து வந்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டுறாங்க, பாம் அவனோட இன்னொரு ஃப்ரெண்டான ஆவி கூட அவள் மொனாஸ்ட்ரி போயிருந்தான். அந்த இடத்துல கிங் அவனுக்கு கால் பண்ணி சொல்கிறான். அவள் சொல்கிறான், அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு அவளுக்கு டவுட்டாக இருக்குன்னு. அதுக்கப்புறம் அது கேள்விப்பட்ட உடனே அந்த பாம் அவளை பார்க்கறதுக்கு அவள் இருக்கிற இடத்துக்கு போயிடுறான். ஏன்னா அந்த சமயம் அவன் மியான்மரில் இருந்தான். அதுக்கப்புறம் அவள் உடனே அந்த கிங்கை பார்க்கறதுக்கு மலேசியா வந்தான். அங்கே அந்த கிங் ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தான். உடனே அவள் அந்த ஹோட்டலில் போய் கிங்கை பார்க்குறான். அந்த இடத்துல கிங் ரொம்பவே பதட்டமாக டென்ஷனாக இருந்தான். அவளுக்கு அவன் ஆறுதல் கொடுக்குறான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த பாமோ ரொம்பவே பதட்டமாக இருந்தான் உள்ளுக்குள்ள. அப்புறம் அவள் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தான். அந்த இடத்துல அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ண ரிசல்ட் நெகட்டிவாக வந்துருச்சு. அதோட மீனிங் அவள் இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு. அந்த இடத்துல கிங் தனியாக இருக்கிறத பார்த்துட்டு பாம் கேட்குறான், உன் கூட டெட் இல்லையா அவன் எங்கே அப்படின்னு கேட்கும்போது அந்த கிங் சொல்கிறா, அந்த டெட்க்கு நிறையா லாங்குவேஜஸில் சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டிய ஆர்கனைஸ் பண்ண வேண்டிய வேலை இருக்குது, அதனால் அவன் ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அதோட நிறைய சிங்கிங் ஆர்டிஸ்டோட வாய்ஸை ரெக்கார்ட் பண்ண வேண்டிய வேலையும் இருந்துச்சு. டெட் கிங்கோட ப்ரைவேட் பார்ட்டில் அடிபட்டிருந்தனால அவளால் அந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு ட்ராவல் பண்ண முடியல.
ஆனால் கிங்கோட மனசில் ஒரு பக்கம் பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அந்த போன இடத்துல இருந்த சிங்கர்ஸ் அவளை விட க்யூட்டாகவும் அழகாகவும் இருந்தா அந்த டெட் அவளுக்கு சீட்டிங் பண்ண சான்ஸ் இருக்கு அப்படின்னு அவன் நினைச்சான். அவள் சொல்றது கேட்டுட்டு அந்த பாம் சொல்றான், கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வா, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லும்போது அந்த கிங் சொல்றான், இப்பெல்லாம் டெட் முன்ன மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டான் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள் முன்னாடி டெட் எனக்கு ஒரு வாட்ச் ப்ரெசன்ட் பண்ணா, அதுவும் காரணமே இல்லாமல். அதோட இப்படி யார் பண்ணுவாங்கன்னா அவங்க மனசில் கில்டினஸ் இருந்தால் மட்டும்தான் இப்படி பண்ணுவாங்க. அதோட கிங்க்கு அந்த டெட்டோட பிஹேவியரில் சேஞ்ச் தெரிஞ்சு அதோட அவளுக்கு டவுட்டும் இருந்துச்சு. அந்த போன இடத்துல வேறு யாராவது சிங்கர்ஸ் கூட அந்த டெட்க்கு அஃபேர் இருக்கும் அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அதனால பாமை கூட்டிகிட்டு அந்த கிங் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறா. அந்த இடத்துக்கு டெட் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விசிட் பண்ணியிருந்தான். அந்த ஹோட்டலில் இருந்த வெயிட்டர்ஸ் கிட்ட அந்த கிங் கேட்டால், இந்த இடத்துக்கு சிங்கர்ஸ் யாராவது இதுக்கு முன்னாடி வந்திருக்காங்களா அப்படின்னு. அந்த வெயிட்டர்ஸ் ஒருத்தங்க ஒருத்தங்க மாற்றி மாற்றி வந்தாங்க வரலன்னு மாறி மாறி பேசினாங்க. இதை கேட்டுட்டு அந்த கிங் ரொம்பவே சோகமா கவலையா ஆயிடுறா. அந்த இடத்துல அந்த கிங்க சோகமா பார்க்க முடியாம அந்த பாம் தன்னோட முகத்துல ஃபன்னி ஃபேஸஸ் வச்சு அந்த கிங்க சிரிக்க வைக்க முயற்சி பண்ணியிருந்தான் அவளோட மூட மாதத்துக்கு. அதுக்கப்புறம் அந்த கிங்க ஹோட்டலுக்கு அனுப்பி வை டாக்ஸி புக் பண்ணான். அந்த இடத்துல அவன் தனியாக நிற்கும் போது அவனோட மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. அந்த இடத்துல அந்த ஹோட்டலில் டெட்டுக்கு பதிலாக பாம் அவனே இருந்திருக்கலாம் அப்படின்னு அவன் மனசில் தோணுச்சு. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா அந்த இடத்துல கிங் பாம் ரெண்டு பேருமே ஒன்றா இருந்திருப்பாங்க. ஆனால் அப்படி தான் நடக்கலையே அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணான். அதுக்கப்புறமா நம்ம கட்டுறாங்க, ஒரு நாள் அந்த கிங் டெட்டை திரும்பவும் இன்னொரு வாட்டி மீட் பண்ணுறான். அந்த நேரத்தில் ஒரு மியூசிக் ட்ராக்காக அவன் தவறி போய் கை தவறி கீழே போட்டுடுறான். அதுக்கப்புறம் அவளுக்கு தோணுது அந்த டெட் நேராக வந்து அவளை திட்ட போகிறான், கோவப்பட போகிறான் அப்படின்னு. ஆனால் அந்த டெட் எந்த ரியாக்ஷனும் காட்டாமல் திரும்பவும் இன்னொரு வாட்டி அவனோட சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸை பண்ணுறான். இதை பார்த்துட்டு கிங்க்கு தோணுது, இந்த டேட் ரொம்பவே நல்ல ஒரு ஆள், அதனால தன்னை சீட் பண்ணவும் மாட்டான் அப்படின்னு அவளுக்கு தோணுது. அன்னைக்கே ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா டேட்டோட பாக்கெட்லேருந்து ஒரு கண்டம்ஸ் கவர் இருந்தது. அதில் பார்க்குறா ஒன்று யூஸ் பண்ணியிருந்துச்சுன்னு. அதை பார்த்துட்டு அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது அந்த டேட் ஒரு சீட்டர் தான் அப்படின்னு. அதனால கிங் ஒரு பிளான் பண்ணுறான், அந்த டேட்டை கையும் கழுவமாக பிடிக்கணும்னு நினச்சா. அதனால அந்த டேட் போற நெக்ஸ்ட் ரெக்கார்டிங்க்கு போற ஹாங்காங்கு அவளும் போகணும்னு நினைக்கிறான். இன்னொரு பக்கம் பாம காட்டும் போது பாம் தன்னோட ஃப்ரெண்ட் ஆயு கூட அவன் ஒரு டிராவலிங்ல இருக்கான். ஆனா அந்த டிராவல்ல அவனுக்கு மனசே இல்லை. அதனால பாம் தாய்லாந்துக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தான். அப்போ ஏர்போர்ட்ல அவன் எதிர்பாராத விதமா கிங்க பாக்குறான். பாம் கிங்க்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறான். அந்த டேட்டை அவள் புரிஞ்சுக்காம இருந்திருக்கலாம், ஏன்னா அவள் ரொம்பவே ஓவர் திங்கிங் பண்ணுறா அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆனால் எவ்வளோ சொல்லியோ கிங் அவளோட பேச்சை கேட்கல. அதனால அந்த பாமும் அவ கூடயே ஹாங்காங் வந்துடுறான். டேட் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருந்த அந்த ரெக்கார்டிங் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற ரெஸ்டாரண்ட்லேருந்து அந்த கிங் அவனுக்கு கால் பண்ணி டேட்டை கேட்குறா, நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. அதுக்கு அந்த டேட் சொல்கிறான், நான் ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனேயே நான் ஹோட்டலுக்கு திரும்ப வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த இடத்துல தூரத்துலேருந்து கிங் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தா அந்த டேட் சொன்ன விஷயம் எல்லாமே உண்மையா அப்படின்னு. அவள் பார்க்கும்போது அந்த டேட் மட்டும் தனியாக வெளியே வந்தான் அந்த டாக்ஸியில் ஏறுறதுக்கு. அந்த சிங்கர்ஸ் எல்லாம் உள்ளேயே தான் இருந்தாங்க, அவள் வெளியில் தனியாக தான் வந்தான் அந்த டேட் சொன்ன மாதிரி. ஆனால் அவள் நோட் பண்ணுறா அந்த டாக்ஸிக்குள்ளே ஒரு பொண்ணு இருக்கிறத அவள் பார்க்குறா. இதை பார்த்துட்டு அந்த கிங்கோ பாம் ரெண்டு பேருமே அவங்கள ஃபாலோ பண்ணி போக பார்க்குறாங்க. ஆனால் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த டேட்டுக்காக அவங்க திரும்பவும் ரெஸ்டாரண்ட்டில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியோ அந்த இடத்துக்கு டெட் வரவே இல்லை. அதுக்கப்புறம் கிங்கோட ஃபோன் கால்ஸை கூட டெட் எடுக்கவே இல்லை. அதனால் அந்த பாமோட மொபைல்லேருந்து அந்த கிங் கால் பண்ணுறா. இப்போது அந்த டெட் காலை எடுத்து பேசு. இதனால் இப்போது இந்த கிங்க தெரிஞ்சிச்சு அந்த டெட் அப்படின்றவன் உண்மையானவன் இல்லை அப்படின்னு. அவளை ஏமாத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு அவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த விஷயத்தினால கிங்கோட மனசு கம்ப்ளீட்டாக உடைச்சி போயிடுது. ஏன்னா அந்த கிங் டேட்டை ரொம்பவே உண்மையாக லவ் பண்ணான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அவங்க தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க ஒரு பஸ்ஸில். அந்த மாதிரி பஸ்ஸில் வந்துட்டுருக்கும்போது அந்த கிங் ரொம்பவே கவலை சோகம் தாங்க முடியாமல் மேலே ஒரு ஹேங்கிங்கை பார்த்து அதை பார்த்து அதை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுறான். அதை பார்த்துட்டு அந்த பாம் ரொம்பவே பயந்து போய் டென்ஷன் ஆகிடுறான். அதோட ஒரு வழியாக அவளை எப்படியோ காப்பாற்றிடுறான். அந்த இடத்துல அவன் அந்த பாமை ஹக் பண்ணிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு மனசை விட்டு ரொம்பவே அழுது. ஏன்னா அவள் ரொம்பவே உடைஞ்சு போயிருந்தாள். அந்த இடத்துல இருந்த எல்லாருமே அவங்களுடைய அந்த விஷயத்த எல்லாருமே சுற்றி இருக்கிற எல்லாருமே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா யூடியூப்பில் போடுறதுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அந்த இடத்துல அந்த பஸ்ஸில் கிங் பண்ண விஷயம் அது ரொம்பவே ரிஸ்கியானதாக இருந்துச்சு. அந்த போலீஸ்லாம் அந்த பாம்க்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. உன்னோட ஒய்ஃப்க்கு சொல்லி புரியவே இது இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க.
அதை கேட்டுட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிட்ட அந்த பாம் சொல்கிறான், இல்லை இல்லை அவங்க என்னோடய ஒய்ஃப் இல்லை அவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அதில் ஒரு ஆஃபீஸர் அந்த பாமோட முதுகை தட்டி கொடுத்து அவர் சொல்கிறார், நீ ஃப்ரெண்ட் ஜோனில் இருக்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பாம் வேலைக்கு போகணும்னு ரிட்டர்ன் ஆகுறான், ஏன்னா அவனால் அதிக நாள் லீவ் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இதை கேட்டுட்டு அந்த கிங் சொல்கிறான், நீ என் கூட இருப்பியா கொஞ்ச நாளைக்கு, ஏன்னா என்னால் தனியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்கிறான். அதனால் லீவ் போடாமல் அந்த கிங் கூட இருக்கிறதுக்கு பாம் ஒரு வழியை யோசிக்கிறான். அவன் வேலையை செஞ்சுக்கிட்டே கிங்கை அவன் கூட தங்க வச்சுக்க அவன் ஒரு வழியை யோசிக்கிறான். அதனால் பாம் அவன் வேலை செய்கிற அதே ஃப்ளைட்டில் அவளுக்கும் ஒரு டிக்கெட் புக் பண்ணுறான். அதோட அவளை ஒரு பேசஞ்சர் போல் ஒரு இடத்துல ஒரு ஐலண்டில் அவளை விட்டுட்டு அதோட அவன் சொல்கிறான், இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிங் அங்கேருந்து இறங்கி உள்ளே போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம கட்டுறாங்க அந்த பாம் சீக்கிரமாக அவசர அவசரமாக அவனோட செகண்ட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு அவன் அந்த ஐலண்டுக்கு ரிட்டர்ன் ஆகுறான். ஏன்னா அந்த இடத்துல தான் கிங்கை அவன் இறக்கி விட்டான். அதோட அந்த இடம் ரொம்பவே அழகான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக இருந்துச்சு. அந்த கிங்கோட மூடு சரி பண்ணுறதுக்கு பாம் அவளை ஒரு மொனாஸ்டிக்கோ ராக் கிளைம்ப் இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறான். அந்த இடத்துல அவங்க ரொம்ப ஜாலியாக ராக் கிளைம்பிங் பண்ணுறாங்க, ரொம்பவே என்ஜாயும் பண்ணுறாங்க. அப்போது அந்த இடத்துல தனியாக இருக்கும்போது அந்த பாம் கிங் கிட்ட கேட்குறான், இது வரைக்கும் என்னை ஏன் நீ சூஸ் பண்ணல அப்படின்னு. அதை கேட்டுட்டு அந்த கிங் சொல்கிறா அந்த பாம் கிட்ட, பாம் நீ ஒரு ப்ளே பாய், அதோட பொண்ணுங்களோட ஃபீலிங்ஸை ப்ளே பாய்ஸால் கண்டிப்பாக புரிஞ்சிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா பாம்க்கு இது வரைக்கும் நிறைய பிரேக்கப்ஸ் ஆயிருக்கு, ஆனால் அவன் அதனால் எந்த ஒரு ஃபீலிங்கும் பண்ணல. இதனால் அந்த கிங்க்கு தோணியிருக்க அவன் ரொம்பவே செல்ஃப் சென்டர்டாக இருக்கான்னு. அதுக்கப்புறமா அந்த கிங்க்கு தெரிய வருது அந்த பாம் எல்லா கேர்ள் ஃப்ரெண்ட்ஸையும் அவளுக்காக தான் விட்டுட்டான் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கிங் பாம் ரெண்டு பேருமே ஒரு கடற்கரை ஓரத்தில் உட்காந்துட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்போது அந்த கிங் தன்னோட கையில் கட்டியிருந்த டெட் ப்ரெசன்ட் பண்ண அந்த வாட்சை கடலில் தூக்கி வீசி எரிஞ்சிடுறான். அதுக்கப்புறம் பாம் அவகிட்ட வந்து அவளோட கலைஞ்ச முடியை சரி பண்ணி விடுறான். இந்த விஷயம் அந்த கிங்க்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. கிங்க் அவனை ட்ரிங்க் கூட சேர்த்து ஹோட்டலுக்கு கூப்பிடுறான். அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலான்னு. அதுக்கப்புறமா அந்த பாம் ஸ்டோருக்கு போயிட்டு அவன் ஒரு காண்டமும் வாங்கி வச்சுக்கிறான், அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவன் நேராக கிங்கை பார்க்கறதுக்கு ஹோட்டலுக்கு போகிறான். அப்போது கிங்க் ஒரு பாட்டப்பில் படுத்திருக்கான். கிங் பாமை கிட்டவா அப்படின்னு கூப்பிடுறான். அதுக்கப்புறமா பாம் மனசில் கொஞ்சம் பயத்தோட அவன் பாட்டப்பில் இறங்கிடுறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஒதுர ஒதுர கிஸ் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் கிங் சடனாக ஸ்டாப் ஆகிட்டு அவன் சொல்கிறான், டெட் அப்படி பண்ண முடியும்னா என்னாலேயே அப்படி பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறான். இந்த விஷயத்த கேட்டு அந்த பாமோட மனசை உடைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த கிங் அவளோட இஷ்டப்படி மனசார அவன்கிட்ட வரல. அவள் அந்த டெட்டோடைய விஷயத்தினால அவள் தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்க விரும்பினான். அதனால தான் அவன் கூட அவள் ஒன்றா இருக்க விரும்பினான். அந்த கிங் அந்த டெட் இல்லைனா கூட அவளால் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருக்க முடியும் அப்படின்றத உறுதிப்படுத்திக்க மட்டுமே தான் அந்த பாம் கூட இருந்திருக்கா. இந்த விஷயத்த பாம் கேட்டுட்டு அவன் சொல்கிறான், நீ முதல்ல உன்னோட இந்த விஷயத்த எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வா, அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் அப்படின்றான். அதுக்கப்புறம் அந்த பாம்க்கு கோபம் வந்துடுது. அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் அந்த டெட்டுக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை அப்படின்னு, எனக்குன்னு தனியாக ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த கிங் கேட்குறா, நீ என்கிட்ட இவ்வளோ நாள் ஃப்ளோட் பண்ணியே அந்த விஷயத்தெல்லாம் நீ வெறும் ஃப்ரெண்டாக மட்டும்தான் பேசு அப்படின்னு ஒன்றும் எனக்கு தோணலை. அதுக்கப்புறம் அந்த கிங் அவனோட பாக்கெட்டில் இருக்கிற அந்த காண்டம் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், இதை பாரு உன்னோட பாக்கெட்டில் நீ என்ன வச்சுட்ருக்கேன்னு. அதுக்கு அந்த பாம் சொன்னான், நான் என்றைக்குமே உன் கூட தான் இருக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ என்றைக்குமே என்னை புரிஞ்சுக்கிட்டதே இல்லை. இதனைக்கும் நான் உன்னோட ஒரே ஃப்ரெண்டு மட்டும்தான் உன் கூட எப்போவுமே இருந்திருக்கேன், அதையும் நீ கேர் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். இதோட அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்பவே பெரிய ஃபைட்டிங் ஆகுது. அது சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு பாம் போகிறான். அதை பார்த்துட்டு அப்போ தான் கிங்க்கு உண்மையிலே அவள் என்ன பண்ணியிருக்கா அப்படின்ற தப்பு ரியலைஸ் ஆச்சு. அந்த பாம் கிங் கிட்ட சொல்கிறான், நீ என்னை லவ்வே பண்ணாதப்போ நான் உனக்காக இவ்வளோ பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது அந்த கிங் சொல்கிறான், இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை உண்மையாகவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கிங் அவள் சொல்கிறா, என்னோடய ஃபீலிங்ஸை இப்போ தான் என்னாலேயே உணர முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்கிறா, இனிமே டெட்டை நான் நினைக்கவே மாட்டேன், அவனை பர்மனெண்ட்டாக மறந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பாம் சொல்கிறான், அப்படின்னா ஓகே அப்படின்னு. அன்னைக்கு நைட்டு அவங்க ரெண்டு பேரும் அங்கேயே ஒன்றா தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் கிங் டெட்டை பார்க்க போகிறா. அதோட அவன்கிட்ட அவள் எதுக்காக இந்த மாதிரிலாம் அவன்கிட்ட ஏமாத்தினா அந்த விஷயத்தெல்லாம் அவன் கேட்குறான். அப்போது அந்த டெட் நேர்மையாக அவன் உண்மையாக சொல்கிறான். அவன் சொல்கிறான், அன்றைக்கி அந்த டாக்ஸியில் உள்ளே இருந்த பொண்ணு வியானுல அந்த பாட்டியில் என் கூட பாட்டு பாடின அந்த சிங்கர் தான் அப்படின்னு. அதோட அந்த டெட் சொல்கிறான், அந்த கிங்கை அவன் பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த சிங்கரும் அவனும்
ஒன்றா இருந்தாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா கிங்கை பார்த்ததுக்கப்புறம் அவன் அவளை தான் லவ் பண்ணான். ஆனால் கிங் இல்லாத நேரத்தில் திரும்பவும் அந்த சிங்கரும் அவனும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இது கேட்டுட்டு அந்த கிங் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த டேட் அவன் மனசார அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். அழுதுகிட்டே போகிறான். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி திரும்பியும் அவன்கிட்ட வந்து அவன் கேட்குறான், நீ பொய் சொல்லியிருக்கலாம், என்கிட்டயே உண்மையை சொன்ன அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த டேட் சொல்கிறான், நான் உன்னோட மனசை இன்னமும் கஷ்டப்படுத்த விரும்பலை, அதனால தான் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்கிறான். அந்த கிங் சொல்கிறான், டேட் நீ நினச்சிருந்தா என்ன தப்பாக யூஸ் பண்ணியிருக்கலாம், ஆனால் நீ அப்படி பண்ணல. அதுக்கு அந்த டேட் சொல்கிறான், ஆமாம், நீ என்ன முழுசாக நம்பின, நான் உன்னோட நம்பிக்கையை உடைக்க விரும்பலை, அதனால உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். டேட் அவகிட்ட உண்மையாகவே மனசார மன்னிச்சிடு அப்படின்னு மன்னிப்பு கேட்குறான். அதோட அவளை அங்கேருந்து போக விடாமல் அவளை கட்டி பிடிச்சி அழுகிறான். ரெண்டு பேரும் கண்களும் ஈரமாயிடுது கண்ணீரால். அதோட டேட் இவ்வளோ நாளாக அவளை ஏமாத்திருந்தாலும் அவன் உண்மையாக விரும்பினது என்னவோ கிங்கை மட்டும்தான். அதோட டேட்டோட உண்மையான நேர்மையான லவ்வை பார்த்து அந்த கிங்கால் அவனை விட்டு போக முடியல. இன்னொரு பக்கம் அங்கே மொனாஸ்ட்ரியில் அவங்களோட கோயிலில் அந்த பாம் அந்த கிங்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அவன் அந்த டேட் கூட பிரேக்கப் பண்ணிவிட்டு அவன்கிட்ட வருவான்னு அதோட அந்த பாம் மனசில் நினைக்கிறான். இப்போவாவது அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர முடிஞ்சதே அப்படின்னு. ஆனால் அந்த இடத்துக்கு மொனாஸ்ட்ரிக்கு வந்த கிங் அவன்கிட்ட சொல்கிறான், டேட்டுக்கு நான் இன்னொரு சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு. அந்த கிங் பாம் கிட்ட சொல்றா, இப்படியும் நம்ம ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் ஒன்றா தான் இருக்கோமே அப்படின்னு. இந்த விஷயத்த கேட்டவுடனே அந்த பாமால் சுத்தமாக பொறுத்துக்கவே முடியல. அவன் அந்த இடத்த விட்டு போக போகிறான். ஆனால் அந்த கிங் அவன் பின்னாடியே போயிட்டு அவன் சொல்றா, கொஞ்சம் நில்ல, யோசிச்சு பாரு, நம்ம கப்பல்ஸாக இருந்தா, நம்ம நடுவில் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா, நம்ம பிரிய வேண்டியதாக இருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு அவன் சொல்றான். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்போட சேர்த்து நம்மளோட ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம இழந்திருப்போம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பாம் சொல்கிறான், இல்லை லூசு, நீ ஃப்யூச்சரை நினச்சி பார்த்துருக்கியா, அங்கே நம்ம ஒன்றா இருந்து என்ன என்றைக்குமே. இப்போ நான் ஃபீல் பண்ணுறேன் உன்னை எதுக்கு ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டேன்னு. நான் அன்றைக்கே உன்னை கேர்ள் ஃப்ரெண்டாக அந்த நேரத்திலே ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கணும். நான் அப்படி பண்ணாமல் விட்டேன் பாரு, அது என்னோடய தப்பு, அப்படி பண்ணியிருந்தனா விஷயமே வேறையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துல அவனால் நிற்க முடியாமல் அந்த இடத்த விட்டு ரொம்பவே கஷ்டமாக அந்த இடத்த விட்டு போயிடுறான். ஆனால் கிங் அவனை பின்னாடியே போயிட்டு அவனை தடுத்து நிறு. ஆனால் பாம் அவனோட பேச்சை கேட்க தயாராகல. அவன் அந்த இடத்த விட்டு போயிடுறான். அதோட அந்த இடத்துலையே அழுதுகிட்டு அந்த கிங் அதே இடத்துல அழுதுகிட்டே அப்படியே நின்று போயிடுறான். இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்தவங்க அந்த பிரசன்ஸில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த பாமை ஹக் பண்ணிக்கிறாங்க. அதோட அந்த ஸ்டேஜ்லேருந்து அந்த கிங் இறங்கி வந்து அந்த பாம் கிட்ட வரா. இதை பார்த்துட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் இவன் கூட திரும்பியும் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணாதீங்க, போதும் நீங்கள் பண்ணதெல்லாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த கிங் அந்த பாமோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்கிறா, நான் அவனோட ஃப்ரெண்டாக இருக்கக்கூட விரும்பலை அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம காட்டப்படுது அந்த அன்னைக்கு பாம் அவளை விட்டு போனதுக்கப்புறம் அன்னைக்கு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு. அன்னைக்கு பாம் அவளை விட்டு போனதுக்கப்புறம் திரும்பவும் அவள் டேட் கூட இருக்க ஆரம்பித்தாள். ஆனால் எப்போவுமே அவள் பாமை ஞாபகப்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது அவள் ரொம்பவே அவனை ஞாபகப்படுத்தி அழுவாள். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவள் எவ்வளோ டைம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தப்போ கூட எப்போவுமே அவ கூட பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்த பாம் எப்போவுமே அவள் கூட இருந்தான். ஆனால் அப்போல்லாம் அவளுக்கு அந்த வெறுமை ஃபீல் ஆகவே இல்லை. இப்போது அவன் இல்லாததுனால அவன் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணான். ஆனால் கொஞ்ச நாள் சுச்சுவேஷன் இப்படி ஆயிடுது. அவள் டேட் கூட இருந்தப்போ கூட அவளால் உண்மையாகவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணவே முடியும். ஏன்னா அவள் மனசார உண்மையாக லவ் பண்ணுது அந்த பாமை மட்டும்தான். இப்போ அவளுக்கு இது தெரிஞ்சு போச்சு, அவள் யாரை உண்மையாக லவ் பண்ணுறான்னு. ஏன்னா அவள் டெட் கூட இருந்தப்போ கூட அவள் பாமோ அவளோ இருந்த அந்த நினைவுகளை தான் நினச்சி அவள் தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டான். அப்புறம் ஒரு நாள் அந்த கிங் சைக்கிளிங் போகிற அந்த இடத்துக்கு போகிறா. அங்கே தான் பாம் எப்போவோ அந்த ரோடு வழி சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே போவான். எப்போவும் அந்த இடத்துல கிங் நின்றுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கோ. அந்த இடத்துல அந்த சைக்கிளிங் பண்ணிக்கிட்டே பாமோ அந்த ரோடில் க்ராஸ் பண்ணி போயிட்டு அந்த கிங்கை பார்க்குறான். அப்போது அந்த கிங் அவகிட்ட போய் பேசுகிறான். அந்த கிங் சொல்கிறா, நான் திரும்பவோ அந்த டேட்டை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு. அந்த பாம் கிங் கிட்ட சொல்கிறா, எனக்கு தெரியும் அந்த டேட் திரும்பவும் சீட்டிங் பண்ணியிருப்பான் அப்படின்னு. அதுக்கு அந்த கிங் சொல்கிறா, இல்லை அப்படின்னு. அதை கேட்டுட்டு அந்த பாம் கேட்குறான், அப்போ எதுக்கு அவனை விட்டுட்டு அப்படின்னு. அதுக்கு கிங் சொல்கிறா, உனக்காக தான். அந்த கிங் சொல்றா, அப்படி நம்மளால ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியல, சரி வா கல்யாணம் பண்ணிக்கலாம். இதை கேட்டுட்டு பாம்க்கு எதுவும் புரியல. அவன் சொல்றான், எனக்கு சரியா கேட்கல, எனக்கு திரும்பவும் இன்னொரு அடி சொல்றியா. அதுக்கு அந்த கிங் சொல்றா, வா கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பாம் திரும்ப சொல்றான், இன்னொரு முறை சொல்லு, எனக்கு கேட்கல. அதுக்கப்புறம் அந்த கிங் வேகமா அவங்க கிட்ட ஓடி வந்து அவனை பார்த்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்க பிரசன்ட் ஸ்டோரியை காட்டும்போது அந்த பாம் இப்போ ரிவீல் பண்ணுறான், 10 வருஷம் ஃப்ரெண்ட் ஜோனில் இருந்ததுக்கப்புறமா கூட அவன் தோல்வியை ஒத்துக்கலை.
அண்ட் அதனாலதான் இப்ப அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கட்டுறாங்க அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸும் அவங்கள லவ் பண்ண அந்த லவர்ஸ் கிட்ட போறாங்க. ஒவ்வொருத்தங்களும் அந்த பாம்பு பார்த்துட்டு அவங்கவுங்க பார்ட்னர்ஸ் கிட்ட திரும்பவும் போறாங்க. இதை பார்த்துட்டு கிங்க் வந்து பாம் கிட்டே கேட்குறான், அவங்க கிட்டே நீ என்ன சொல்லிட்டு இருந்தானே. பாம் சொல்கிறான், நார்மலாக நம்மளை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். அதுக்கப்புறம் நமக்கு கட்டுறாங்க அந்த மற்ற மூணு ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சடனாக அந்த கிங்கோட வெட்டிங் ரிங் தொலைஞ்சிருது. அதனால எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த பார்ட்டியில் அந்த ரிங்கை ரொம்பவே ஆர்வமாக தேடிட்டு இருக்காங்க. அதோட அந்த ரிங் யாருக்கு கிடைக்குதுன்னா அந்த ரிங்கோட உரிமையாளனுக்கு, அதாவது அந்த ரிங் பாம்க்கு கிடைச்சிருது. அதோட இதுதான் சரியான சமயம் அப்படின்னு கிங்கோட கையில மாட்டி விட்டு அந்த பாம் அவளுக்கு ப்ரப்போஸும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் என்ன நம்ம ஹீரோ என்னன்னு கிங் ஹீரோவுக்கு ஓகே சொல்லிடுறான். அப்புறம் அவங்களோட அழகான கல்யாணம் ரொம்பவே சந்தோஷமா கோலாகலமா நடக்குது. அப்புறம் அந்த மூணு ஃப்ரெண்ட்ஸோ அந்த கல்யாண விழால கலந்துக்கிட்டு அவங்க ரொம்பவே ஜாலியா பாட்டு பாடுறாங்க. அதோட அவங்களோட லவ்வும் இதே போல ஒரு நாள் சக்சஸ் ஆகும் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கையும் இருந்துச்சு. இதோடையே இந்த மூவி இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதோட இந்த மூவியில் லவ்வோட ஒரு முக்கியமான விஷயம் காட்டப்பட்டிருக்கு, அதாவது கடைசி வரைக்கும் தோல்வியை ஒத்துக்கக்கூடாது அது எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அப்படின்றது. இந்த மூவி ரொம்பவே க்யூட்டான அழகான ஸ்டோரி ஃப்ரெண்ட்ஸ். அதோட உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இது போல ஒரு சாமியான மூவியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட் டு வோல்ட்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சீ யூ சூன்.